வணக்கம். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. தேர்தல் களத்தில் வாக்குச்சாவடிகளில் மோதிக்கொண்ட அரசியல் கட்சியினர். காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடிய பிரதமர் நரேந்திர மோடி. இது மட்டுமின்றி கனமழை பாதிப்பிலிருந்து மீளாத துபாய். லக்னோ அணியிடம் வீழ்ந்த சிஎஸ்கே உள்ளிட்ட செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைதியாக நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் 69.46% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிக்கு ஆர்வமுடன் வருகை தந்த பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த போதும் அதற்கு முன்பாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 69.46% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.48% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.91% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலரின் பெயர் நீக்கப்பட்டது குறித்து அப்பகுதி தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே வாக்காளர்கள் தங்களின் பெயர் இறுதி பட்டியலில் உள்ளதா என்பதை உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஒரு இண்டிவிஜுவல் கேஸ்ல நம்ம எந்த காரணத்தினாலே அது நீக்கப்பட்டிருக்கிறது, அது நம்ம அப்படியே ஒரு ஆய்வு பண்ணாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் டிஇஓ அதுல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. நம்ம கடைசியா நம்ம மார்ச் 20 வரைக்கும் நாங்க நிறைய இதுல வேலையெல்லாம் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வேலையெல்லாம் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுல பொதுமக்கள் வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் அதுல நீக்கப்பட்டிருந்தா ஆர் சேர்க்கப்பட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து வந்தா இது மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் இதெல்லாம் இருக்காது. தமிழ்நாட்டில் நடந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் தள்ளாத வயதிலும் மூத்த குடிமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த பிச்சம்மாள் என்ற மூதாட்டி வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்தில் ஆட்டோவில் வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட செஞ்சி தேவனூர் கிராமத்தில் 100 வயதை கடந்த முதியவர் ஒருவர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீல்சேரில் வந்து தனது வாக்கினை செலுத்தினார். அதே சமயம் 80 வயதை கடந்த ஏராளமான மூத்த குடிமக்களும் வாக்குச்சாவடிகளுக்கு நேரடியாக ஆர்வத்தோடு வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் கிராமத்தில் உடல்நிலை சரியில்லாத தனது 95 வயது தாயாரை அவரது மகன் ராஜேந்திரன் என்பவர் வாக்குச்சாவடிக்கு தோளில் சுமந்து வந்து வாக்களிக்க வைத்த சம்பவம் பலரையும் நெகிழச் செய்தது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு மையத்திற்கு வாக்களிக்க சென்ற 4 நபர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். சேலம் செந்தாரப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் வாக்களிக்க சென்ற 77 வயது மூதாட்டி சின்னப்புண்ணு என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல் சேலம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் ஓட்டு போடச் சென்ற சூரமங்கலத்தைச் சேர்ந்த பழனிசாமியும் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருத்தணி அருகே நெமலி கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் வாக்கு செலுத்த வரிசையில் நின்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை உயர்நிலைப் பள்ளியில் சாந்தி என்பவர் தனது வாக்கை செலுத்திவிட்டு வாக்குப்பதிவு மையத்தை விட்டு வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து உடற்கூராய்வுக்காக சாந்தியின் உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சியினர் மோதிக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளைய பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக அதிமுகவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விரட்டி அடித்தனர்.
திருச்செந்தூரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி தர்ணாவில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாஜக மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் ஒய்யமார்பட்டியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக பிரமுகருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பாஜக பிரமுகர் கென்னடியை காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றினர். நாகாலாந்தின் 6 மாவட்டங்களில் உள்ள 400,000 அதிகமானோர் ஒரு வாக்கு கூட பதிவு செய்யாமல் தேர்தலை புறக்கணித்தனர். தனி மாநிலம் கேட்டு கிழக்கு நாகாலாந்து மக்கள் முன்னணி அமைப்பு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சாங், கொன்யாக், சாங்டம், ஃபோம், இம்கியங், கியாமுனிங்கன் மற்றும் திகிர் ஆகிய 7 நாகா பழங்குடி மக்கள் 6 மாவட்டங்களில் வசிக்கிறார்கள். இவர்கள் தனி மாநிலம் கேட்டு 2010 முதல் தொடர்ந்து போராடி வருகின்றனர். 6 மாவட்டங்களும் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுவதாக இவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இங்குள்ள 400,000 அதிக வாக்காளர்களில் ஒருவர் கூட மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முன்வரவில்லை. இதன் காரணமாக இந்த மாவட்டங்களில் நிலைமை மிகவும் அமைதியாக காணப்பட்டது. மக்கள் நடமாட்டமும் இல்லை. மாவட்ட அதிகாரிகள் மற்றும் அவசர சேவை வாகனங்கள் மட்டுமே இயங்கின. இதையடுத்து வாக்களிப்பவர்களை தவறாக வழி நடத்துவதாக கூறி நாகாலாந்து தேர்தல் அதிகாரி புகார் அளித்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் உள்ள தமோவில் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பெயர் குறிப்பிடாமல் பாகிஸ்தானை விமர்சித்தார். பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்து வந்த அண்டை நாடு ஒன்று இன்று உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்காக போராடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஒரு நிலையான வலுவான அரசு எப்படி செயல்படும் என்பது கொரோனா தொற்று பரவிய போது தெளிவாக தெரிந்ததாக மோடி குறிப்பிட்டார். அப்போது கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் ஏழைகளுக்கு இலவச ரேஷன் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று எந்த அழுத்தத்திற்கும் உள்ளாகாத, யாருக்கும் அடிபணியாத அரசு நாட்டில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பாதுகாப்புத்துறையை பல ஆண்டுகளாக போதிய வலுவின்றி வைத்திருந்ததாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை வாங்கி வந்த நாடு தற்போது வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் அளவுக்கு வளர்ந்திருப்பதாக கூறினார். இந்த ஆண்டில் மட்டும் இந்தியா 21,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஆயுதங்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். நரேந்திர மோடி அரசு இடஒதுக்கீட்டு கொள்கையை எப்போதும் மாற்றாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் தாங்களும் இடஒதுக்கீட்டு கொள்கையை தொடமாட்டோம் என்றும் வேறு யாரையும் தொடவும் விடமாட்டோம் எனவும் கூறினார். பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு மாற்றியமைக்கப்படும் என கூறப்படுவதை மறுத்த அமித்ஷா, அரசமைப்பை மாற்ற விரும்பியிருந்தால் தங்களால் அதை முன்னரே செய்திருக்க முடியும் என குறிப்பிட்டார். தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த பெரும்பான்மையை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் கூறினார். நக்சலைட்டுகளை வன்முறையை கைவிடுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டி அமித்ஷா, கடந்த 90 சத்தீஸ்கரில் ஆளும் பாஜக அரசு நக்சல்களுக்கு எதிராக போராடி வருவதாக கூறினார். இந்தியாவிலிருந்து மாவோயிசம் முழுமையாக அழிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சிறையில் இருந்தவாறு நாள்தோறும் மருத்துவருடன் காணொலி காட்சி மூலம் மருத்துவ ஆலோசனைகளை பெற அனுமதி கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை திங்கட்கிழமைக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வழக்கில் பிணை பெறுவதற்காக மாம்பழம் மற்றும் இனிப்பு வகைகளை சாப்பிட்டு தனது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதாக கெஜ்ரிவால் மீது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை கெஜ்ரிவால் தரப்பு முற்றிலுமாக மறுத்தது. அதே சமயம் அமலாக்கத்துறை மற்றும் திகார் சிறை நிர்வாகம் இவ்வழக்கு தொடர்பாக இன்றைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு தீர்ப்பை திங்கட்கிழமை வழங்குவதாக கூறி நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார்.
துபாயில் அண்மையில் பெய்த கனமழையால் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாத நிலை நிலவுகிறது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. பல இடங்களில் மின்சாரம், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். வெள்ளம் காரணமாக கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், இணைய சேவை இல்லாததால் குழந்தைகள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியவில்லை என பெற்றோர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட சிரமம் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாக இயல்பு நிலைக்கு திரும்ப மேலும் சில தினங்களாகும் என்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. இக்கட்டான சூழலில் ஜடேஜாவும் மொயின் அலியும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். ஜடேஜா அரைசதம் கடந்த நிலையில் இறுதியில் களமிறங்கிய தோனி தனது பாணியில் பந்துகளை நாலாபுரமும் சிதறடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது ஐபிஎல் வரலாற்றில் விக்கெட் கீப்பராக 5000 ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் தோனி படைத்தார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து லக்னோ அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய கேப்டன் கே எல் ராகுலும் குயின்டன் டி காக்கும் CSKவின் பந்துவீச்சை எந்தவித சிரமமும் இன்றி எதிர்கொண்டு அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். இருவரும் அரைசதம் கடந்த ஆட்டம் இழந்தாலும் லக்னோ அணி 1 ஓவர் மீதம் வைத்து வெற்றியை ருசித்தது. இரு அணிகளும் 8 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி தொடர்ந்து 3வது இடத்தில் நீடிக்கிறது. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் சிகரமாக கள்ளழகர் வைகையில் இறங்கும் நிகழ்வு நடைபெறும். இதை காண லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் என்பதால் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக வைகை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருவிழா நடக்கும் நாள் வரை மொத்தம் 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையில் உள்ள நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் நீர்மட்டம் 59.17 அடியாக இருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 3454 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்ட வாக்குச்சாவடியில் ஒருவர் வாக்களிப்பதை தடுத்து நிறுத்தியதால் திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வத்தலகுண்ட பேரூராட்சி அலுவலகத்தில் செயல்படும் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க சென்ற நபருக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் வாக்கு செலுத்துவதற்கு அந்த நபருக்கு தகுதி இருப்பதாகவும் அவரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுகவினர் வலியுறுத்தினர். இதனால் இரு கட்சி நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் தபால் வாக்குகளை அதிகாரிகள் வாங்காததால் முதியவர்கள் சிரமத்தோடு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் 26 பேர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு தபால் வாக்குகள் செலுத்துவதற்கான படிவம் வழங்கப்பட்ட நிலையில் அதனை பெற்றுக்கொள்ள தேர்தல் அலுவலர்கள் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த இல்லத்தைச் சேர்ந்த முதியவர்கள் நடந்தே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். குறிப்பாக மூதாட்டி ஒருவர் நடக்க முடியாமல் நடந்து சென்றார். வாக்குச்சாவடிக்கு சென்ற பின்னர் அவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து அழைத்துச் சென்று வாக்கு செலுத்த வைத்தனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட முதியோர் இல்ல நிர்வாகி ஒருவர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தபால் வாக்குகளை பெற வருமாறு அழைத்தும் யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டினார். மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக வாக்களித்ததாக ஓ பன்னீர்செல்வம் அணியின் நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் ஜான்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு சென்ற புகழேந்தி அங்கு தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மதச்சார்பற்ற ஆட்சியே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனது வாக்கு அமைந்துள்ளதாக கூறினார். மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இந்த நாட்டை துண்டாட நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறேன். மத சார்பற்ற வழியில் அதை தழைத்துவங்கி இன்றைய தினம் இந்திய திருநாட்டில் மாபெரும் அரசியலில் எங்களை உருவாக்கி மாபெரும் இடத்தை பெற்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா போன்ற மறைந்த தலைவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் மத சார்பற்ற ஆட்சி தொடர வேண்டும், இருக்க வேண்டும், அதுதான் நிலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனது வாக்கு அமைந்திருக்கிறது. தனக்காக இரவு பகலாக உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு பெரம்பலூர் மக்களவை வேட்பாளர் பாரிவேந்தர் நன்றி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், பாஜக, அமமுக, தமாக, ஓ பன்னீர்செல்வம் அணி, பாமக, தமிழர் தேசம் கட்சி, தமமுக, புதிய நீதி கட்சி, தமகமுக, காமராஜர் மக்கள் கட்சி மற்றும் மக்கள் ராஜ்யம் கட்சி என அனைத்து கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த மக்களவைத் தேர்தலை ஒருங்கிணைத்து நடத்திய இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவளித்த பார்க்கவ குல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனது நன்றிகளை பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கடந்த முறை பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிட்டார். புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் கட்சி துண்டை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அங்கிருந்த பாஜக முகவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கட்சி துண்டை நீக்க மறுத்ததால் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். ஆத்தூர் அருகே தேர்தல் பணிக்காக செல்லும்போது நாய் குறுக்கே வந்ததால் நிகழ்ந்த சாலை விபத்தில் பள்ளி ஆசிரியரின் கணவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜானி பிரகாஷ். இவரது மனைவி அனிதா அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அனிதாவிற்கு சந்தனகிரி அரசு தொடக்க பள்ளியில் தேர்தல் பணி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனிதாவும் அவரது கணவரும் ஏத்தாப்பூரியிலிருந்து ஆத்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது தளவாய்ப்பட்டி பிரிவு சாலையின் அருகே நாய் குறுக்கே வந்ததால் இருவரும் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்தனர். படுகாயமடைந்த இருவரும் பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜானி பிரகாஷ் உயிரிழந்தார். அனிதா மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடற்படையின் தளபதியாக உள்ள அட்மிரல் ஆர் ஹரிகுமாரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 30 தேதியுடன் நிறைவடைந்த பிறகு தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்றுக் கொள்வார். தற்போது கடற்படையின் துணை தளபதியாக உள்ள தினேஷ்குமார் திரிபாதி பணி மூப்பு அடிப்படையில் கப்பற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1964 மே 15 தேதி பிறந்த தினேஷ்குமார் திரிபாதி கப்பற்படையில் 1985 ஜூலை மாதத்தில் இணைந்தார். சுமார் 30 அனுபவம் வாய்ந்த தினேஷ்குமார் திரிபாதி கடற்படையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். ஒலியை விட 3 வேகமாக பாய்ந்து சென்று தாக்கும் ஆற்றல் படைத்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது. இந்தியா ரஷ்யா கூட்டாக உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் அல்லது தரையிலிருந்து ஏவக்கூடியவை. இவற்றை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு விற்பனை செய்வதற்கு கடந்த 2022 $375 மில்லியன் அளவுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் அடிப்படையில் முதல் தொகுதி ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போக்குவரத்து விமானத்தின் மூலமாக ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இவை அந்நாட்டு கடற்படையால் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். அர்ஜென்டினா உள்ளிட்ட மேலும் சில நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளது.
தெற்கு சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான பகுதிகள் மீது சீனா உரிமை கொண்டாடி வரும் நிலையில் அந்நாட்டுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரம்மோஸ் ஏவுகணைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மிக அற்பமான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் பிணை பெறுவதற்காக மாம்பழம் மற்றும் இனிப்பு வகைகளை சாப்பிட்டு தனது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதாக கெஜ்ரிவால் மீது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கெஜ்ரிவாலுக்கு இதுவரை 48 முறை வீட்டு உணவுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 3 முறை மட்டுமே மாம்பழம் சேர்க்கப்பட்டதாகவும் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிறையில் வழங்கப்படும் தேநீரை சர்க்கரை சேர்க்காமலேயே கெஜ்ரிவால் பருகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்து வரும் ஏகனாபுரம் கிராமத்தினர் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்த நிலையில் அங்கு 21 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் முடிவுக்கு எதிராக ஏகனாபுரம் கிராமத்தினர் ஓராண்டுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து அறிவித்திருந்தனர். அந்த கிராமத்தில் மொத்தம் 1375 வாக்காளர்கள் உள்ளனர். அங்கு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை என 11 மணி நேரம் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மொத்தம் 21 வாக்காளர்கள் மட்டுமே தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இவர்களில் பலர் அரசு ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அருகே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கண்ணையின் உறவினரது கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி பாரதியார் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் நடந்த வாக்குப்பதிவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பரமக்குடி தொகுதி பொறுப்பாளரும் நவாஸ் கண்ணையின் உறவினருமான நிஜாம் என்பவர் காரில் வந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த பாஜகவினர் அவருக்கு எதிராக பேசியதுடன் நிஜாமின் கார் கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து விரட்டினர். மேலும் ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் நிகழ்விடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினார். புதுக்கோட்டை அருகே வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் தீ வைத்த நபரை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அருகே உள்ள வனத்துறைக்கு சொந்தமான தைலமரக்காடு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பற்றி எரிந்த தீயினை பொதுமக்களுடன் இணைந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் அணைத்த நிலையில் அடுத்தடுத்து குறிப்பிட்ட இடைவெளி விட்டு வனப்பகுதியில் தீப்பற்று எரிந்தது. இதனால் சந்தேகமடைந்த வனத்துறை அதிகாரிகள் அடையாளம் தெரியாத நபர்கள் யாரேனும் தீ வைத்தனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வெண்ணாவல்குடி கிராமத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்ததால் அவரை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மதுபோதையில் இருந்த அவர் வனப்பகுதிக்கு தீ வைத்துச் சென்றது தெரியவந்தது. ஓமன் நாட்டில் சமையலராக வேலை செய்து வந்த அருணாச்சலம் சில தினங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு திரும்பியதும் வனத்துறை விசாரணையில் தெரியவந்தது. மதுரை மத்திய தொகுதியில் வாக்காளர் அடையாள அட்டைகளுடைய ஆதார் எண்ணை இணைக்காததால் பலருக்கும் வாக்குரிமை ரத்தாகி உள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சுப்பிரமணியபுரம் 77வது வார்டு பகுதியில் சுமார் 13,000 வாக்குகள் உள்ளன. பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டதாக கூறி திருப்பி அனுப்பப்பட்டனர். இது தொடர்பாக வாக்குச்சாவடி முகவர்களிடம் விசாரித்த போதும் இறந்தவர்களின் வாக்குகள் நீக்கப்படாமல் உயிரோடு உள்ளவர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினர். வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைக்காத காரணத்தால் வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆதார் அட்டை இணைப்பு குறித்து தங்களுக்கு ஏதும் தெரியாது என பாதிக்கப்பட்டவர்கள் கூறினர். இதற்காக ஒரு மனிதனின் அடிப்படை கடமையான வாக்குரிமையை ரத்து செய்வதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த புகாரில் திமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணம் செக்கடி தெருவில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் திமுக காங்கிரஸைச் சேர்ந்த சிவக்குமார், பார்த்திபன், கார்த்திகேயன் ஆகியோரை பிடித்து சோதனையிட்டனர்.
அவர்களிடமிருந்த 16,200 ரூபாயை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சியினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூவரையும் கைது செய்தனர். இதேபோன்று பாபநாசம் அடுத்த கபிஸ்தலம் பகுதியில் பணப்பட்டுப்பாடாவில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி லோகநாதன் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 7,400 ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தனியார் கப்பல் கட்டும் நிறுவனம் மற்றும் துறைமுகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி மீனவ கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். காட்டுப்பள்ளியில் எல்என்டி கப்பல் கட்டும் தளம், அதானி துறைமுகம் மற்றும் எம்எஃப்எஃப் ஆகிய தனியார் நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் 9 பேர் மீது காவல் நிலையத்தில் மோதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அவர்கள் 2016 பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். தற்போது அந்த வழக்கு முடிவுக்கு வந்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி 300 மேற்பட்ட கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இந்த தேர்தலை மட்டுமின்றி அடுத்து வரவுள்ள தேர்தல்களையும் புறக்கணிக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகத்தின்போது செங்கோல் வழங்குவது தொடர்பான வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. சித்திரை திருவிழாவின் 8 நாளன்று நடைபெறும் பட்டாபிஷேக நிகழ்வில் மீனாட்சியம்மன் கோயில் அறங்காவலர் குழு தலைவரிடம் செங்கோல் வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் அறங்காவலர் குழு தலைவராக உள்ள ருக்மணி பழனிவேல் ராஜன் கணவரை இழந்தவர் என்பதால் ஆகம விதிப்படி அவரிடம் செங்கோலை வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்த நிலையில் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் நூல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவுக்கு வர இயலாது என கூறிய நீதிபதிகள் ஆகம விதிகள் குறித்து ஏதேனும் குறிப்புகள் உள்ளதா, இம்முறை வழக்கத்தில் இருந்ததா என ஒரே இரவில் முடிவுக்கு வர இயலாது என தெரிவித்தனர். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்ததோடு இந்த ஆண்டு வழக்கம் போல நிகழ்வை நடத்தலாம் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழக கூடுதல் டிஜிபி அருணை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழக கூடுதல் டிஜிபி அருண் குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக செயல்படுவார் என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் மனுதாரரின் குற்றச்சாட்டுகளை டிஜிபி மறுத்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைய கண்காணிப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரி உள்ளதாகவும் விளக்கம் கொடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் அதிகாரிகளின் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருவதாகவும் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பே தேர்தல் நடைமுறை தொடங்கிவிட்ட நிலையில் மனுதாரர் முன்கூட்டியே நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும் என்றும் கடைசி நேரத்தில் காவல்துறை அதிகாரியை இடமாற்றம் செய்யும்படி உத்தரவிட முடியாது என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. ஏப்ரல் மே மாதங்களில் உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும். நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பு குறைந்து வருகிறது. குறிப்பாக உதகையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான பார்சன்ஸ் வேலி, மார்லி மந்து, டைகர் ஹில், கோரிசோலா போன்ற அணைகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இதனால் கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக உதகை நகராட்சி ஆணையர் ஏகராஜ் கூறும்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கிணறுகள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் இருப்பு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் சீரான தண்ணீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு கோடை சீசனை சமாளிக்க முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். கர்நாடகாவில் காதலை ஏற்க மறுத்த ஆளுங்கட்சி கவுன்சிலர் மகள் சக மாணவரால் 9 கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார்.
ஹூப்ளி தார்வாட் மாநகராட்சிக்கு உட்பட்ட வித்யாநகரைச் சேர்ந்த நிரஞ்சன் வார்டு கவுன்சிலராக உள்ளார். இவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இவரது மகள் நேகா அங்குள்ள தனியார் பள்ளியில் MCA முதலாம் ஆண்டு பயின்று வந்தார். இவர் வகுப்பு முடிந்து வீட்டிற்கு புறப்பட்ட போது கல்லூரி வளாகத்தில் சக மாணவர் ஒருவர் வழிமறித்துள்ளார். நேகாவுடன் தகராறு செய்த அவர் ஒரு கட்டத்தில் கழுத்தில் 9 முறை குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். உயிருக்கு போராடிய நேகா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து விசாரித்த வித்யாநகர் காவல்துறையினர் நேகாவை கொலை செய்ததாக பெலகாவியைச் சேர்ந்த ஃபயாஸ் என்ற சக மாணவரை கைது செய்தனர். தனது காதலை நேகா ஏற்க மறுத்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக விசாரணையில் ஃபயாஸ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். குஜராத்தில் ஒரே கட்டமாக மே 7 மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடும் அமித்ஷா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சோனல் பட்டேல் களம் காணுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, எல்கே அத்வானி உள்ளிட்டோரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட இந்த தொகுதி மற்றும் மோடியே வாக்காளராக இருக்கும் தொகுதி என்பது பெருமைக்குரிய விஷயம் என குறிப்பிட்டார். காந்திநகர் தொகுதியில் 30 MLA மற்றும் MPயாக தேர்வு செய்யப்பட்ட அமித்ஷா கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் சுமார் 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றார். திருச்சூர் பூரம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குடைமாற்றம் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் நேற்று முன்தினம் பூரம் திருவிழா தொடங்கியது. இதன் வண்ணமிகு நிகழ்வான குடைமாற்றம் விழா நேற்று இரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயில் முன்பு தலா 15 யானைகள் எதிர் எதிர் வரிசையில் நிற்க யானைகளின் மீது இருந்தவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வண்ண குடைகளை மாற்றிக்கொண்டனர். இந்து கடவுள் ராமர் மற்றும் சந்திரயான் விண்கலம் வடிவிலான குடைகள் பக்தர்களை கவர்ந்தன.